மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனுகூலமான தினமாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்றதை விட சில நண்பர்களுடைய ஒரு அறிமுகம், நண்பர்களோட பொழுதை கழிப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், சில நேரங்களில் நல்ல ஒரு ஆதாயங்கள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் ஏகாந்தமாக இருப்பது அப்படின்ற ஒரு பொருளில் எடுத்துக்கலாம். அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிம்மதி மனசில் ஒரு கவலையை போக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமாக தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், இல்லை சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி முடிப்பதற்காகட்டும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சோதனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கோபங்களை ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு நிகர் இவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பெயரும் புகழும் ஏற்படும். சில நேரங்களில் உங்கள் மேலதிகாரிகளோட சந்திப்பு பேசுறது இதெல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு அனுகூலத்தையும் ஒரு நன்மையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் நீங்கள் வேலை மாற்றங்களுக்காக அப்ளை பண்ணுறது, இல்லை யாரையாவது போய் பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். ஏற்றத்துக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பின்னடைவுகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எதுவானாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தூர பயணங்களை மேற்கொள்வதற்கோ, சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பயணத்துக்கு ஆரம்பிப்பதற்கோ ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களாகட்டும், இல்லைனா உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பேர குழந்தைகள் இவர்களுடைய ஒரு நன்மைக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்குன்னு சுயநலமாக இல்லாமல் பிறருக்காகவும் உங்கள் ஆன்ம திருப்திக்காக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்களுமே உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் தேடி தரக்கூடிய அளவில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும், அனுகூலமான தினமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம் இருந்தாலும் சில நேரங்களில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வரும்பொழுது எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தா, சில நேரங்களில் சில அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. யாரோடையும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஒரு சண்டைகள், இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு போராட்ட குணத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான
சாத்தியக்கூறுகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். அதே போல ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நல்லபடியாக சமாளித்து நல்ல ஒரு தன்மை, அனுகூலங்கள் இதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் பகையாக இருந்தவர்கள், தடை கற்களாக இருந்தவர்கள் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அதுபோல பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சூழலை காண்பிக்கக்கூடிய தினமாக இது அமையிறது. உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினம், பெரிய அளவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தொல்லைகளை தவிர்க்க முடியாமல் இருக்கும். குறிப்பாக மனசில் ஒரு வீரத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதாவது நம்ம எப்பவுமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடையே சமாளிச்சுட்டு போவோம். அப்படி இல்லாமல் இப்போ ஒரு காலகட்டம் வந்தாச்சு, இப்போ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று ஏதோ ஒரு முடிவை நான் எடுத்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அதனால் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு தினமாக காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவீர்கள், எந்த பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கலை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வேகம் இருக்கும், சில நேரங்களில் ஒரு கோபங்கள் ஏற்படும். அந்த கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கோபங்கள் என்பது வார்த்தைகளாக வெடிக்கும். அது வந்து தேவையில்லாத வார்த்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும். இவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு போட்டு உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பேசும்போது சற்று கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பதட்டப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம், எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும், நிறைந்த லாபங்கள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகளை மேற்கொள்வீர்கள், சில இடங்களுக்கு பிரயாணப்படுவீர்கள். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்த, மற்றவர்களுக்காக சில காரியங்களை நீங்கள் அதை விட்டு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கோடு செயல்படுவீர்கள். இதனால் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும்.
கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சில பிரச்சனைகள் தீர்வதற்காக சில வேண்டுதல்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அனுமாரே, எனக்கு இந்த காரியத்தை சாட்சி கொடு, இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வை அப்படின்னு சொல்லி க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, அது மாதிரியான சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக இல்லை பிரார்த்தித்து கொள்வதற்காகவோ உள்ள ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களை செயலாக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழலை எடுத்துக்காட்டக்கூடிய தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்களில் சொத்து பிரிவினைகள், பகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்களில் வந்து எல்லோருக்கும் சம்மதிக்கக்கூடிய அளவில், எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் சில முயற்சிகளை நீங்கள் எடுத்து அதை வெற்றிகரமாக கையாண்டு வெற்றியும் பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தினம், கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், தன வரவும் ஏற்படக்கூடிய ஒரு தினம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வழக்குகள், சில போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்களில் ஒரு சுமூக தீர்வை தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கும். பிரச்சனைகளை சமாளித்து அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் தன்மைகளையும் பற்றி பேசக்கூடிய, அதை சுட்டிக்காட்டக்கூடிய நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் ரொம்ப ஒரு உதவிகரமாக சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய அளவில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். சதய நட்சத்திரங்களுக்கு ஒரு அனுகூலமான தினமும் முன்னேற்றமான தினமாக இது அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழல், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரு சூழல். சில செலவுகளை தவிர்க்க முடியாமல் இருக்கும், ஆனால் அந்த செலவுகளால் ஒரு சந்தோஷம் மனசில் ஏற்படும். நிறையா, அதாவது உறவுகளை வந்து பலப்படுத்துறது, ரொம்ப ஒரு பிஸி டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய, நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும்.